Dear students, today we are going to see theorem 1.6. The statement is a connected P, Q graph contains a cycle if and only if Q is greater than or equal to P. அப்படினா என்ன சொல்லணும் அப்படினா ஒரு கனெக்டட் கிராஃப் எடுத்துகிட்டு அதில் சைக்கிள் இருந்துச்சுன்னா இந்த கண்டிஷனோடு தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு கனெக்டட் கிராஃப் எடுத்துகிட்டு இந்த கண்டிஷன் இருந்துச்சுன்னா அதில் சைக்கிள் கண்டுபிடிக்கலாம், இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன். ஸோ ரெண்டு பக்கமும் இம்ப்ளிகேஷன் ப்ரூஃப் பண்ணும். ஃபஸ்ட்டு கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பியாக இருந்துச்சுன்னா வி ஹாவ் டு சே த கிராஃப் பி கமா கியூ கண்டென்ஸ் அ சைக்கிள். ஸோ பி கமா கியூ கிராஃப் கனெக்டட் கிராஃப் கண்டென்ஸ் அ சைக்கிள்னு சொல்லணும். ஸோ அதே மாதிரி அனதர் இம்ப்ளிகேஷனும் சொல்லணும். ஸோ கனெக்டட் கிராஃப் எடுத்துகிட்டு அதில் சைக்கிள் இருந்தது அப்படின்னா வி ஹாவ் டு சே கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த ரெண்டு இம்ப்ளிகேஷனுமே நம்ம ப்ரூஃப் பண்ணோம். இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன்னா வி ஹாவ் டு ப்ரூவ் போத் த இம்ப்ளிகேஷன். ஸோ கியூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பியாக இருக்கும்போது ஜி கண்டென்ஸ் அ சைக்கிள், அண்ட் சைக்கிள் இருக்கும்போது கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பியே இருக்கும். கண்டிஷன் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும் அப்படின்னு சொல்லி ரெண்டு கண்டிஷனையும் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இந்த ஃபஸ்ட் இம்ப்ளிகேஷன் தியாரம் 1.4 ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஸோ பி கமா கியூ கிராஃப் எடுத்துகிட்டு இந்த கண்டிஷனோடு எடுத்த கிராஃபில் ஒரு சைக்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு பை தியாரம் 1.4 வி நோ தட் P, Q graph contains a cycle if Q is greater than or equal to P. So P வந்து Q வந்து greater than or equal to P ஆ இருக்கும்போது பி கமா கியூ கிராஃப் கண்டென்ஸ் சைக்கிள்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம தியாரம் ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். தட் இஸ் எவ்ரி கிராஃப், ஃபார் எவ்ரி கிராஃப்க்கு எல்லா கிராஃபுக்குமே ப்ரூஃப் பண்ணிட்டோம். எல்லா பி கமா கியூ கிராஃபுக்குமே ப்ரூஃப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யூ நீட் நாட் ப்ரூஃப் திஸ் இம்ப்ளிகேஷன். ஸோ ஃபஸ்ட் இம்ப்ளிகேஷன் ப்ரூஃப் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ செகண்ட் இம்ப்ளிகேஷன் தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் எடுக்கிற கிராஃபில் சைக்கிளோடு எடுத்துகிட்டு ஐ எம் கோயிங் டு சே கியூ இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பி. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் எடுக்கிறேன், அது கனெக்டட் கிராஃபாக எடுத்துகிட்டு அதில் சைக்கிள் எடுத்துகிட்டு தென் ஐ எம் கோயிங் டு சே கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்ல போகிறேன். ஸோ இதை டைரெக்டாக ப்ரூஃப் பண்ணாமல் இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்டிங் த நம்பர் ஆஃப் வேர்டிசஸ். ஸோ எத்தனை வேர்டிசஸ் இருக்கோ அதை இண்டக்ட் பண்ணி ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் தான் இண்டக்ட் பண்ணி நம்ம நேச்சுரலாக ப்ரூஃப் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு நம்பர் ஆஃப் வேர்டிசஸும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் நேச்சுரல் நம்பர் 1. ஸோ ஒன்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. நேச்சுரல் நம்பர்ஸும் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ அதுலேருந்து நம்பர் ஆஃப் வேர்டிசஸை இண்டக்ட் பண்ணி நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ வி டூ பை இண்டக்டிங் ஆன் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ். நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் ஸோ தட் இஸ் பி. ஸோ எத்தனை வேர்டிசஸ் இருக்குங்க? பி வேர்டிசஸ் இருக்குது. ஸோ பி வேர்டிசஸை இண்டக்ட் பண்ணி இந்த தியாரத்தை ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மெத்தட்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டில் இனிஷியல் வேல்யூக்கு செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் வி ஹாவ் டு செக் ஃபார் இனிஷியல் வேல்யூ. ஸோ தட் இஸ் ஃபஸ்ட் ஸ்டெப். ஸோ இனிஷியல் வேல்யூஸ் எப்படி இருக்கலாம்? பி வந்து 1 இருக்கலாம். பி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1. ஸோ பட் நம்பர் ஆஃப் வேர்டிசஸ் 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், அல்லது 3 இருக்கலாம். ஸோ இப்போ 1 இருந்துச்சுன்னா வி கே நாட் ஹாவ் அ சைக்கிள். ஸோ நம்ம எடுக்கிற கிராஃபில் என்ன இருக்கணும்? சைக்கிளோடு எடுத்துகிட்டு தான் இந்த கண்டிஷன் சொல்ல போகிறோம். ஸோ இப்போ ஒரே ஒரு வேர்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிராஃபில் சைக்கிளே கிடையாது. யூ நீட் நாட் செக் ஃபார் 1. ஸோ அதே மாதிரி ரெண்டே ரெண்டு வேர்டெக்ஸ் எடுத்தாலும் தெர் இஸ் நோ சைக்கிள் இன் த கிராஃப். ஸோ ரெண்டு வேர்டெக்ஸ் எடுத்தாலும் சைக்கிள் கிடையாது, ஒரு வேர்டெக்ஸ் எடுத்தாலும் சைக்கிள் கிடையாது. ஸோ ஃபார் பி லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3. ஸோ என்ன கண்டிஷன் செக் பண்ண போகிறோம்? இனிஷியல் வேல்யூஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 3க்கு செக் பண்ண போகிறோம் காமனாக. ஸோ 1 and 2க்கு யூ நீட் நாட் செக். ஸோ ஆப்வியஸாக அது ட்ரிவியல் ரிசல்ட். ஸோ அதுக்கு செக் பண்ண வேண்டாம். ஸோ 3 வேர்டிசஸ் வச்சு ஒரு சைக்கிள் இருக்கிற கிராஃப் எடுத்தால் என்ன கிராஃப் கிடைக்கும்? ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் கிராஃப், சச் அ கிராஃப் இஸ் C3. தட் இஸ் C3. ஸோ C3 எப்படி இருக்கும்? ஸோ இட்ஸ் அ ட்ரையாங்கிள் கிராஃப். ஸோ இட் இஸ் ட்ரையாங்கிள். ஸோ இதுதான் C3. ஸோ இந்த C3ல நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இஸ் 3, அஸ் வெல் அஸ் நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஆல்சோ 3. ஸோ பி ஆஃப் கியூ ஆஃப் C3 இஸ் சேம் அஸ் பி ஆஃப் C3 விச் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸும் 3 தான், நம்பர் ஆஃப் எட்ஜஸும் 3 தான். அப்படின்னா இந்த இன்இக்வாலிட்டி ஆப்வியஸாக ப்ரூவ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்தது ஒரு சைக்கிளோட ஒரு கிராஃப் எடுத்துட்டோம், அது C3ன்ற கிராஃப். அதில் இந்த கண்டிஷன் செக் பண்ணுறோம். என்ன கண்டிஷன்? கியூ ஆஃப் கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பிஆர் நாட்ன்ற கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஸோ கியூ வந்து நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இன் C3 இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் C3. ஈக்குவாலிட்டி ப்ரூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இன்இக்வாலிட்டியில் ஈக்குவல் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இனிஷியல் வேல்யூக்கு செக் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யணும்?
p minus 1 vertices க்கு assume பண்ணிட்டு p vertices க்கு நான் proof பண்ணப் போகிறேன். So assume that the result is true for all the graph with p minus 1 vertices. Assume that the result is true for all graphs with p minus 1 vertices. Which result true? So in the graph line a cycle oda eduthittu p minus 1 vertices vechi or graph eduthittu adula cycle irukkenu eduthittu endha result true nu solla poren. Q is greater than or equal to p. So number of vertices inge p a irundhuchna number of edges is greater than or equal to number of vertices. So inge number of vertices is p minus 1. So that is q is greater than or equal to p minus 1 nu solli na eduthukuren. Indha result true da appdin solli assume pannittu p vertices ku na climb panni paakka காமிக்க போகிறேன். தட் இஸ் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ பி வெர்டிசஸ்க்கு இந்த ரிசல்ட் ட்ரூ தான் அப்படின்னு சொல்லி நான் காமிக்க போகிறேன். ஸோ எப்படி காமிக்கலாம்? ஸோ ஒரு கிராஃப் எடுத்துட்டு பி வெர்டிசஸ் எடுத்துகிட்டு அந்த கிராஃபில் பி வெர்டிசஸ் எடுத்துட்டு அந்த கிராஃபில் ஒரு சைக்கிள் இருக்குன்னு எடுத்துகிட்டு இந்த கண்டிஷன் சொல்ல போகிறோம். என்ன கண்டிஷன்? கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்ற கண்டிஷன் சொல்ல போகிறோம். ஸோ லெட் ஜி பி எ கிராஃப் வித் பி வெர்டிசஸ். ஸோ பி வெர்டிசஸ் வச்சு ஒரு கிராஃப் எடுத்துட்டேன். ஸோ இதில் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இட் ஆல்சோ கண்டெயின்ஸ் அ சைக்கிள். ஸோ வாட் வி ஹாவ் டு ப்ரூவ்? கியூ ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி. நம்பர் ஆஃப் எஜஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வெர்டிசஸ்ன்னு சொல்ல போகிறேன். ஸோ தட் இஸ் இட் ஹேஸ் அட்லீஸ்ட் நம்பர் ஆஃப் எஜஸ் இஸ் அட்லீஸ்ட் பி வெர்டிசஸ். ஸோ அட்லீஸ்ட் பினா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. கியூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பின்னு வந்துடும். ஸோ அந்த கண்டிஷனை நம்ம டைரெக்டாக ப்ரூஃப் பண்ணாமல் ரெண்டு கேஸாக பிரித்து ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ கேஸ் ஒன் இஸ் மினிமம் டிகிரி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ. ஸோ மினிமம் டிகிரி ஆஃப் த கிராஃப் ஜி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருந்தால் என்ன? மினிமம் டிகிரி லெஸ் தென் டூ. லெஸ் தென் டூனா ஈக்குவல் டு ஒன். ஸோ டூக்கு கீழே அப்படின்னா என்ன வேல்யூஸ் இருக்கும்? ஒன். ஸோ ஒன்னாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டோ ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ மினிமம் டிகிரி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூனா அந்த கிராஃபில் இருக்க ஒவ்வொரு வேர்டெக்ஸோட டிகிரியும் எப்படி இருக்கும்? எய்தர் டூவாக இருக்கும் அல்லது டூக்கு மேலே இருக்கிற வேல்யூஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு வேர்டெக்ஸோட டிகிரியும் எய்தர் டூவாக இருக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கிற வேல்யூஸாக இருக்கலாம். த்ரீ ஃபோர் ஃபைவ் என்ன வேல்யூஸ் வேணாலும் இருக்கலாம். ஸோ இந்த இதில் வந்து நான் தியாரம் 1.1 அப்ளை பண்ணி நான் ப்ரூஃப் பண்ண போகிறேன். ஸோ பை தியாரம் 1.1 வி ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் தியாரம் டு ப்ரூவ் த கண்டிஷன். ஓகேவா? ஸோ என்ன கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணோம்? கியூஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பின்ற கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தியாரம் 1.1 அப்ளை பண்ண போகிறேன். மினிமம் டிகிரி கிரேட்டர் தான் ஈக்குவல் டு டூன்ற கேஸுக்கு அப்ளை எடுத்திருக்கேன். ஸோ இப்போ தியாரம் 1.1 ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது? ட்வைஸ் த நம்பர் ஆஃப் எட்ஜஸ் இஸ் ஈக்குவல் டு sum of the degree of the vertices in a graph. So that is 2q is equal to sum of degree v for each v in v of g. So in the result already theorem 1.1 la namakku theriyum. So which is equal to, so from this q is equal to 1 by 2 times of the 2 and the side konandita 1 by 2 times of sum of degree v for each v belongs to v of g னு கிடைக்கும். ஸோ வாட் இஸ் டிகிரி வி? டிகிரி வி எப்படி இருக்கும்? ஒவ்வொரு வேர்டெக்ஸ் வி ஆஃப் ஜி அப்படின்னு அர்த்தம் வேர்டெக்ஸ் செட் ஆஃப் ஜி. ஜியில் இருக்க ஒவ்வொரு வேர்டெக்ஸோட டிகிரியும் எப்படி இருக்கும்னு எடுத்துருக்கோம். இந்த கேஸில் மினிமம் டிகிரி வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூனா ஒவ்வொரு வேர்டெக்ஸோட டிகிரியும் டூவாக இருக்கும் அல்லது அதுக்கு மேலே இருக்கும். அப்படின்னு அர்த்தம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கும். ஒவ்வொரு டிகிரியும் வேர்டெக்ஸோட டிகிரிஸ் எல்லாம் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கும். ஸோ அப்போ எப்படி எழுதுனா இஸ் ரிப்ளேஸ் கியூஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இங்கே டிகிரி வியை நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறேன்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஏன்னா மினிமம் டிகிரி ஆஃப் த கிராஃப் இஸ் டூ. ஸோ அப்போ ஒவ்வொரு வேர்டெக்ஸோட டிகிரியும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவாக இருக்கும். ஸோ டிகிரி வியை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூன்னு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஃபார் ஆல் வேர்டெக்ஸ் இன் வேர்டெக்ஸ் செட் ஆஃப் ஜி. ஸோ எத்தனை வேர்டெக்ஸ் இருக்கோ அத்தனை வேர்டெக்ஸுக்கும் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூவை ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ ஒருவேளை என்கிட்ட ஃபோர் வேர்டிசஸ் வச்சு ஒரு கிராஃப் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த வேர்டிசஸோட டிகிரி எல்லாம் மினிமம் டூவாவது இருக்குது. ஸோ அல்லது
ப்ளஸ் ஒன் த்ரீ கூட இருக்கலாம், ஏன்னா டூக்கு மேலே எவ்வளோ வேணாலும் இருக்கலாம், ஆனால் டூ கண்டிப்பாக இருக்கணும், மினிமம் டிகிரி மஸ்ட் பி டூ. ஸோ அப்போ ஒவ்வொரு வெர்டெக்ஸுக்கும் எத்தனை எடுத்துக்குவீங்க? டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ, மினிமம் டிகிரி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு டூனா. தெர் ஆர் ஃபோர் வெர்டிசஸ், ஸோ வி பிலாங்ஸ் டு வி ஆஃப் ஜி நீங்கள் வச்சுருக்கேன். ஸோ ஃபோர் வெர்டிசஸ் இருக்குன்னா ஃபோர் டைம்ஸ் டூ போடுவீங்க. ஸோ இங்கே ஆல்ரெடி ஒரு ஹாஃப் இருக்குது, ஸோ ஹாஃப் ஆஃப் ஃபோர் டைம்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு, ஸோ டூ காமன் எடுத்தால் யூ வில் கெட் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன், ஸோ டூ அண்ட் டூ வில் கோ ஆஃப், ஸோ யூ வில் கெட் ஃபோர். வாட் இஸ் ஃபோர்? ஃபோர் இஸ் த நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் த கிராஃப், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி. ஸோ இந்த டோட்டல் டிகிரியை ஆட் பண்ணிங்கன்னா எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், அதை ஹாஃபால் மல்டிப்ளை பண்ணும்போது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டிசஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு பி. நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் என்னவோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கும் இந்த வேல்யூ. ஸோ இதுலேருந்து என்ன கிடச்சிருச்சு? க்யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு கிடச்சிருச்சு. ஸோ ஃபார் திஸ் கேஸ் வி ஹாவ் ப்ரூவ்ட் வென் டோ ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டூ, வி ஹாவ் ப்ரூவ்ட் க்யூ இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கேஸில் என்ன பார்க்க போகிறோம்? டோ ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன், தட் இஸ் மினிமம் டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஒன்னாக இருந்தால் என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டோ கேஸ் டூ இஸ் டோ ஆஃப் ஜி இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ மினிமம் டிகிரி ஒன்றுனா ஏதோ ஒரு வேர்டெக்ஸுக்கு டிகிரி ஒன்று இருக்குது, கிராஃப் ஜியில் ஏதோ ஒரு வேர்டெக்ஸுக்கு டிகிரி ஒன்று இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த வேர்டெக்ஸை தான் நான் வீன் எடுத்துக்கிறேன். ஸோ லெட் வி பி த வேர்டெக்ஸ் ஆஃப் டிகிரி ஒன் இன் ஜி. இந்த கிராஃப் ஜி தெர் இஸ் அ வேர்டெக்ஸ் வி ஆஃப் டிகிரி ஒன். ஸோ இந்த கிராஃபில் ஒரு வேர்டெக்ஸ் இருக்குது, அதோடய டிகிரி ஒன்னாக இருக்குதுன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கிராஃப்லேருந்து இந்த வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணி நான் ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணுறேன், தட் இஸ் ஜி மைனஸ் பி. ஸோ கன்சிடர் த கிராஃப் ஜி மைனஸ் பி. ஸோ ஹவு ஜி மைனஸ் வி வில் பி, ஸோ எப்படி இருக்கும் ஜி மைனஸ் பி அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் கிராஃப் வரைகிறேன். ஸோ இந்த வேர்டெக்ஸ் தான் வினா இதான் டிகிரி ஒன். ஸோ வேர்டெக்ஸ் பியோட டிகிரி ஒன்னு எடுத்துக்கிறேன். இதோட டிகிரி எப்படி இருக்குது? டிகிரி ஆஃப் வி இஸ் ஒன்னுன்னு இருக்குது. ஸோ இதான் நான் எடுத்துக்கிற கிராஃப் ஜி. ஸோ இந்த கிராஃப்லேருந்து இந்த வேர்டெக்ஸை நான் ரிமூவ் பண்ணிட்டா மீதி இருக்கிற கிராஃப் எப்படி இருக்கும்? இதான் நான் ஸோ இந்த கிராஃபில் நான் ஆல்ரெடி எப்படி எடுத்திருக்கேன், சைக்கிளோடு தான் எடுத்திருக்கேன். சைக்கிளோடு எடுத்துகிட்டு தான் இந்த கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும், க்யூ இஸ் கிரேட்டர் தான் ஈக்குவல் டு பின்ற கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணணும். ஸோ சைக்கிளோடு எடுத்திருக்கேன். இந்த வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணாலும் இந்த கிராஃபில் என்ன கிடைக்கும்? சைக்கிள் கிடைக்கும். ஏன்னா இந்த வேர்டெக்ஸோட டிகிரி எப்படி இருக்குது? ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு வேர்டெக்ஸ் சைக்கிளில் இருக்கணும்னா அதோடய டிகிரி அட்லீஸ்ட் டூ ஆகுது இருக்கணும், அதாவது டூக்கு மேலே இருந்தால் தான் அது சைக்கிள்குள்ளேயே வரும். ஸோ இந்த வேர்டெக்ஸோட டிகிரி ஒன்றே ஒன்று தான், அப்போ இது சைக்கிள்குள்ளேயே இருக்காது. ஆல்ரெடி ஜியில் ஒரு சைக்கிள் இருக்குது, அப்போ அந்த வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணாலும் அந்த கிராஃப்லேயும் என்ன கிடைக்கும்? அந்த வேர்டெக்ஸை ரிமூவ் பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிற கிராஃப்லேயும் என்ன இருக்கும்? சைக்கிள் இருக்குன்னு வந்துடும். ஸோ கன்சிடர் த கிராஃப் ஜி மைனஸ் பி, வேர் ஜி மைனஸ் பி ஆல்சோ கண்டெயின்ஸ் அ சைக்கிள். சின்ஸ் ஜி கண்டெயின்ஸ் அ சைக்கிள், ஜி மைனஸ் பி ஆல்சோ கண்டெயின்ஸ் அ சைக்கிள். ஸோ ஜி கண்டெயின்ஸ் அ சைக்கிள், ஸோ ஜியில் சைக்கிள் இருக்குன்னு ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். ஸோ ஜி மைனஸ் பி ஆல்சோ கண்டெயின்ஸ் அ சைக்கிள். ஸோ ஜி மைனஸ் பிலேயே என்ன வந்துடும்? சைக்கிள் இருக்குது அப்படின்னு வந்துடும். ஸோ ஜியில் எத்தனை வெர்டிசஸ் இருக்குதுன்னு எடுத்திருக்கோம்? பி வெர்டிசஸ் இருக்குதுன்னு எடுத்திருக்கோம். ஸோ ஜியில் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இஸ் பி. ஸோ அப்போ ஜி மைனஸ் பியில் எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? ஒரே ஒரு வெர்டெக்ஸ் ரிமூவ் ஆயிட்டுனா யூ வில் கெட் பி மைனஸ் ஒன் வெர்டிசஸ். ஸோ எத்தனை வெர்டிசஸ் இருக்கும்? ஜி மைனஸ் பியில் பி மைனஸ் ஒன் வெர்டிசஸ் இருக்கும். ஸோ பி மைனஸ் வெர்டிசஸோட ஒரு சைக்கிள் இருக்கிற ஒரு கிராஃப் எடுத்தால் இப்போ இண்டக்ஷனை என்ன செய்யலாம்? அப்ளை பண்ணலாம். ஸோ இண்டக்ஷனில் செகண்டில் என்ன வச்சுருக்கோம்? அஸ்யூம் தட் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் ஆல் கிராஃப்ஸ் வித் பி மைனஸ் ஒன் வெர்டிசஸ் கண்டெயின்ஸ் சைக்கிள். ஸோ சைக்கிளோடு இருக்கிற பி மைனஸ் ஒன் வெர்டிசஸ்க்கெல்லாம் இந்த ரிசல்ட் ட்ரூ. என்ன ரிசல்ட் ட்ரூ? க்யூ இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி. ஸோ தட் இஸ் க்யூ ஆஃப் ஜி மைனஸ் பி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி மைனஸ் பின்ற ரிசல்ட் ட்ரூ பை இண்டக்ஷன் ஹைப்போதிசிஸ். ஸோ பை induction you will get q of g minus b is greater than or equal to p of g minus b nu kadaikum. So ipo actually nama g oda edges eppadi da irukum paakanum. So appa q of g eppadi irukum? So number of edges in g is equal to q of g minus b plus 1. ena vertex inda vertex oda degree 1 e onnu da. Appa ethana edges remove a irukum? Ore oru vertex da remove a irukum. ஸோ அப்போ ஜி மைனஸ் பியோட ஒரே ஒரு எட்ஜை ஆட் பண்ணால் ஜி கிடச்சிரும். ஸோ தட் இஸ் க்யூ ஆஃப் ஜி இஸ் க்யூ ஆஃப் ஜி மைனஸ் பி ப்ளஸ் ஒன். ஸோ ஆல்ரெடி வீணோ க்யூ ஆஃப் ஜி மைனஸ் பி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி மைனஸ் பி. ஸோ விச் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி மைனஸ் பி ப்ளஸ் ஒன்.
வாட் இஸ் பி ஆஃப் ஜி மைனஸ் வி ப்ளஸ் ஒன் பி ஆஃப் ஜி மைனஸ் பினா எத்தனை வர்டிசஸ் இருக்குது ஜி மைனஸ் பியில் பி மைனஸ் ஒன் இருக்குது ஸோ பி மைனஸ் ஒன்னோட ஒன் ஆட் பண்ணோம் அப்படின்னா இட் வில் பிகம் பி ஸோ அப்போ பி வர்டிசஸ் கிடைக்கும் ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி ஸோ பீனா என்ன அர்த்தம் வர்டிசஸ் இன் ஜின்னு அர்த்தம் ஸோ தட் இஸ் பி ஆஃப் ஜி ஸோ யூ வில் கெட் த ரிசல்ட் பி ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு கியூ ஆஃப் ஜி இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு பி ஆஃப் ஜி ஸோ ஃபார் கேஸ் டூ தட் இஸ் மினிமம் டிகிரி இஸ் ஒன் ஸோ மினிமம் டிகிரி ஒன்னாக இருக்கும்போது அந்த ரிசல்ட்டை ப்ரூஃப் பண்ணிட்டோம் தேங்க்யூ